வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் சிறப்பு வேளாண் மண்டல வாக்குறுதியை தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டமாக மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் அறிவிப்பை முழு மனதுடன் வரவேற்பதாக கூறியுள்ள பாமக நிறுவனர் ராம்தாஸ் இதன் மூலம் காவிரி பாசன மாவட்டங்கள் பாலைவனமாக மாறுவது தடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் முதலமைச்சரின் அறிவிப்பு காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இந்த அறிவிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழக அரசு நடப்பு சட்டமன்ற தொடரிலேயே தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் முதலமைச்சரின் அறிவிப்பை வரவேற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிடுமாறு மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இதேபோல் பல்வேறு கட்சித் தலைவர்களும் முதலமைச்சரின் அறிவிப்பை வரவேற்றுள்ளனர் முன்னதாக நேற்று சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்கா மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமான பணிகளை அவர் தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் விவசாயத்தை பாதிக்கும் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட எந்த திட்டத்தையும் தமிழகத்தில் செயல்படுத்த மாநில அரசு அனுமதிக்காது என்று கூறினாா்